வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் நான் வந்து சோதனை குழாய் குழந்தை பற்றி வெறுமாக பேசி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வந்து சோதனை குழாய் குழந்தை முறை எப்படி பண்ணணும், அதை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கணவன் மனைவி தம்பதி சவீதம் வரும்போது அவர்களுக்கு என்னென்னலாம் முதல்ல பண்ணணும். இப்போ நிலத்தை உழுது பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது பண்ணி தழை கீழே போட்டு யூரியா போட்டு பதப்படுத்தி உழுது அதுக்கப்புறம் தான் வெற போடுறோம் இல்லையா, அதே மாதிரி சில கிருமிகள் பாதிப்பு இருந்தால் குழந்தை பிறக்காது. விசே, கிளிமீடியா, மைக்கல் பிளாஸ்மா, யூரி பிளாஸ்மா, அந்த மாதிரி பலவித கிருமிகள் இருக்குது. அது இருக்கோ இல்லையோ, அது இருக்கான்னு உறுதி பண்ணுறதுக்கு பதிலாக இருக்குன்னு நினைத்து கொண்டு கிருமிகள் ஒழிக்கிற மருந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் ட்ரீட் பண்ணால் இன்னும் சேர்க்கும் போது ரெண்டு பேருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கிருமிகள் ஒழிக்கின்ற மருந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். அப்புறம் கணவருக்கு உயிரணுக்கள் இருக்கா இல்லையா, பல பேர் ஒய்ஃபுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. ஓவரியன் ட்ரில்லிங்லேருந்து லேப்ரோஸ்கோப்பிலேருந்து எக்ஸ்ரேலேருந்து பண்ணிவிடுவாங்க, ஆனால் கணவரை வந்து கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பல பேர் இப்படி வந்தாங்க. ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து ரெண்டு கையும் தட்டினா தான் சத்தம் வரா மாதிரி ரெண்டு பேரும் இணைந்தால் தான் உயிரணுக்களும் கருமுட்டையும் இணைய நேரிடும். ஸோ அவருக்கு வந்து உயிரணுக்கள் இருக்கணும், போதுமான அளவு இருக்கிறதா, லைக் விசே 60 to 120 மில்லியன்ஸ் வந்து நார்மல், பட் அவ்வளோ இருக்கணும்னு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 20 to 40 மில்லியன்ஸ் அண்ட் சுறுசுறுப்பு அட்லீஸ்ட் ஒரு 40 to 60% ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரோக்ரெஷன் இருக்கணும். அது இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இது இன்னொன்று விஷயம், இந்த ஆண்கள் உயிரணுக்கள் என்னென்னா அது எவ்ரிடே மாறும். எவ்வளோ தூரம் சேர்ந்துருக்காங்க சீதோஷன வெதரை, ஹாட்டு கோல்டு அந்த மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, மனநிலை, தூக்கம், வேலை எல்லாத்தையும் சேர்ந்து தினம் அதில் வந்து மாறுதல்கள் ஏற்படும். ஸோ ஒரு தூரம் 120 மில்லியன்ஸ்லேருந்து ஒரு சமயம் 10 மில்லியன்ஸ் 20 மில்லியன்ஸ்னால் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. இது மாறக்கூடும், எதனால் ஆனால் லோவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதுதான் ஆம்புலன்ஸ் சைடு. அவங்களோட உயிரணுக்களில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் விஸ்காசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது ஏன்னா இன சேர்க்கை உழந்தவுடனே அது வந்து ஒரு ஜெல், ஒரு ஒட்டு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அவ்வளோ உயிரணுக்களும் அதுக்குள்ளே ட்ராப்பாக இருக்கும். ஸோ உடனே எழுந்து வாஷ் பண்ணிட்டால் எல்லாமே விழுந்துடும், பட் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு அதில் இருக்கிற உயிரணுக்கள் விடுபட்டு ஜெல்லிலேருந்து மடமடமுடன் வேறு மேலே ஏறாகும். ஸோ நாங்கள் வந்து இந்த உயிரணுக்களை வந்து சேர்த்து அதை எடுத்து வச்சுட்டும் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் கழித்து அப்புறம்தான் ப்ரோசஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது ஆண்களோட இது கிரிமினல் அடிக்கிற மாத்திரை சாப்பிடணும், உயிரணுக்கள் நார்மலாக செக் பண்ணிக்கணும். ஸோ கமிங் டு த லேடிஸ், ரெண்டு பேரும் இவ்வளோ வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இன சேர்க்கை வச்சுருக்கும் போது வரவங்களாம் 5 to 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு வருவாங்க. ஸோ இன சேர்க்கும் போது ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளுங்க இங்கிறதுனால அவங்க உடம்பில் அந்த நீர் கசிஞ்சு மிக்ஸ் ஆகும்போது அவங்கக்குள்ள எதிர்ப்பு சக்தி உண்டாயிருக்கா, விசே ஆன்டிஸ்மம் ஆன்டிபாடி அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். பல பேர் அதை செக் பண்ணுறதில்லை, சில பேர் அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இதில் வந்து பெண்ணுக்கு வந்து நிறைய ஆன்டிஸ்மம் ஆன்டிபாடி இருந்தால் அவள் கர்ப்பப்பை வாயில் இருக்கும் நீர் வந்து ஆணுடன் இன சேர்க்கும் போது அந்த உயிரணுக்களை மேலே செல்ல விடாது. ஸோ அதில் வந்து ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி அது பெண்ணின் உடம்புல இருக்கிறதுனால. அதே ஆணுக்கு இருந்ததுன்னா அந்த உயிரணுக்கள் வந்து தலை வால் பகுதி அந்த மாதிரி இருக்கும், தலையோட தலை ஒட்டிக்கும் இல்லைனா வாலோட வால் ஒட்டிக்கும், மேலே ப்ரோக்ரெஸ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இருக்கா, அப்படி ஒரு வேளை இருந்தால் அதற்கு நாங்கள் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் டேப்லெட்ஸு ஒரு குறிப்பிட்ட நாளிலேருந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் எவ்ரி மந்த் கொடுத்து 3 மாதமோ 6 மாதம் கழித்து திருப்பியும் ரீசெக் பண்ணுவோம், சரியாக எடுத்தா இல்லையான்னு. சரியாக எடுத்துன்னா மருந்தை விடலாம், ஆனால் டைரக்ட் காண்டாக்ட் இருக்கக்கூடாது. நிரோதி இல்லைனா காண்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவோம். டில் கர்ப்பம் நிற்கிற மட்டும் இல்லைனா கரு இணைப்பு நாட்களை மட்டும் டைரெக்டாக சேர்ந்துருக்க சொல்லுவோம். இதுதான் ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி. மற்றும் சோதனை குழாய் குழந்தைக்கு ஏற்கனவே கரையினை குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அண்ட் அடைப்பு ஏற்பட்டது எதனாலன்னு சொல்லி ஆராய்ச்சிக்கு தான் கிருமி நுழைக்கிற மாத்திரை தரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை உள் வரி ஜவு சரியாக இருக்கா, அது வந்து ஹிஸ்டோஸ்கோப்பி வழியாக கர்ப்பப்பை மயக்கம் கொடுத்து அந்த லப்ரோஸ்கோப் கருவி வழியாக கர்ப்பப்பை வாயை டைலேட் பண்ணி கர்ப்பப்பை உள் வரி ஜவு நல்லா இருக்கா, 2 கார்னுவா சரியாக இருக்கா, நல்லா இந்த பியர் வடி என்ன சொல்கிறது பேரிக்கா மாதிரி அந்த ஓவலாக இருக்கா, உள்ளே ஒன்றும் கிரிமினல் பாதிப்பு இல்லையா,
தடுப்பு சுவர் இருக்கா, சைனிக்கம் என்ன அபோஷன்ஸ் பண்ணதுனால எதாவது அதோட பேலன்ஸ் எதாவது இருக்கா உள்ள, இல்லைன்னா சுண்ணாம்பு பதிஞ்சிருக்கா, பாலிப் எதாவது சதை கட்டி வளர்ந்துருக்கா, திக்க எண்டோமெட்ரியம் இருக்கா, டிபி இருக்கா, இந்த மாதிரி பல விதத்தை வந்து ஹிஸ்டோஸ்கோப்பி வழியாக நாம் அறிஞ்சிக்கலாம். ஸோ ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணும்போது அந்த உயிர் என்ன சொல்கிறது கருமுட்டை வந்த ஒரு நாலஞ்சு நாளில் பண்ணி அந்த ஒரு துண்டு எடுத்து டெஸ்ட் பண்ணினா அந்த பனிமானம் அந்த குழந்தை பதிகிற அளவுக்கு ஏதுவாக இருக்கா, அதுக்கு என்னென்ன சக்தி இருக்கணுமோ ப்ரொஜெஸ்ட்ரான் சக்தி அதெல்லாம் சரியாக இருக்கா, கருமுட்டை போட்டால் அது பதிரக்கூட சக்தி அந்த கர்ப்பப்பை உள்வரிஜவுக்கு வந்திருக்கா, சுரமிநீர்லாம் தனியாக இயங்குறதா அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி டூ ஹிஸ்டோஸ்கோப்பி அண்ட் என்எஃப்ஐ பயாப்சி. அப்புறம் அந்த 5 வருடத்துக்கு மேலே மனமாகி எல்லாம் சரியாக இருந்து ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை பெறும் பாகியம் இல்லை என்றால் அவளுக்கு வந்து விசை இனக்கீற்று மரபியல் ஜெனட்டிக் டெஸ்டிங் அதாவது கேரியோடைப் குரோமோசோமல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமாக 46XX ஃபார் பெண்ணுக்கும் 46XY ஆணுக்கும் இருக்கும். சில குறைபாடுகளில் அறவே இந்த ஆணுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஜெனட்டிக் டெஸ்ட் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கன்சீவான கரு செதுவாகும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது, இல்லை மூளை குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கக்கூடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கிட்ட நாங்கள் சொல்லி நீ உடனே எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க, உயிரணுக்கள் மாத்திரம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 தடவை 2 தடவை சோதனை குழாய் குழந்தை மாதிரி பல முட்டை வர வச்சு எக்ஸி பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்று நிற்கலைன்னா சரி இல்லைன்னா குறைபாடு இல்லை குழந்தை அபார்ஷன் அப்படி ஆச்சுன்னா சரி அப்போ நீங்கள் மாற்றிக்கிறீங்களான்னு கேட்கலாம். இப்போ தான் எல்லாத்துக்குமே எம்பிரியோ பயாப்சி வந்துடுச்சு, பல செல் ஆனதுக்கப்புறம் அந்த ஒன்று எடுத்து அனுப்பிச்சா குழந்தை நார்மலாக அப்நார்மலாக அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கூட பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் கர்ப்பம் இணையவே இல்லைன்னா வேறு உயிரணுக்கள் வேறு கருமுட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி லேடிக்கும் குறைபாடு உள்ள முட்டை இருக்கும்போது அது வந்து இணையாது, அதில் வந்து குறைபாடு உள்ள குழந்தை இல்லைனா நிற்காது இல்லை அபார்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட்டு குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணினா கணவனோ மனைவியோ ஆர் இருவருமே இணைந்த டோனர் எம்பிரியோ அல்லது டோனர் கருமுட்டை அல்லது டோனர் உயிரணுக்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் தன்னோட கர்ப்பப்பையிலே குழந்தை பெற்றும் பாக்கியம் அடையலாம். அதற்கு ரெண்டு பேரோட மனநிலையும் ஒத்து போய் அவங்கக்குள்ளே அவங்கக்குள்ளே பேசிக்கணும். இதில் அவங்க குடும்பத்தில் மற்றவர்களை பற்றியோ தாய் தந்தரையோ அண்ணன் தம்பிகளையோ எதிர்வீடு பக்கத்து வீடோ டிஸ்கஸ் பண்ணினா யாருக்கும் உங்களோட நலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்காது, அதை பற்றி 10 பேர்கிட்ட சொல்ல மாட்டேன்னா கூட உலகத்துக்கே தண்டனை போடுவாங்க. ஸோ இது கணவன் மனைவியோட தனிப்பட்ட விஷயம், நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இதில் இன்வால்வ்டு, உங்களோட ஃப்யூச்சர் பற்றியான வாழ்க்கை இது. ஸோ நீங்கள் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மட்டும்தான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். எல்லா டெஸ்ட்யூ பேபி மையமும் நாங்கள் வந்து தம் இம்ப்ரெஷன் ப்ளஸ் சிக்னேச்சர் ரெண்டு பேர்கிட்டேன்னு எடுத்துப்போம். அவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு பண்ணுறதோ இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பண்ணுறதோ நியாயப்படி குற்றம் 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 தான். அதனால் இதுக்கு வந்து ரெண்டு பேரோட கன்சென்ட்டும் வேணும். சரி, இப்போ மரபியல் டெஸ்ட் பண்ணியாச்சு, கிருமியல் பாதிப்பு மருந்து சாப்பிட்டாச்சு, எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு சொல்லி பார்த்தாச்சு, கர்ப்பப்பை உள்வரி ஜவ்வு நல்லா இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, ரெண்டு பேரை பிளட் குரூப் அண்ட் ஆரஞ்ச் டைப்பிங் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணணும் லேடிக்கு கர்ப்பப்பை சைஸ் சரியாக இருக்கா, கர்ப்பப்பையில் கரு இணை குழாய் வந்து வீங்கி அப்படி இல்லையா, கருமுட்டை வரா மாதிரி இருக்கா, அது ஸ்கேனில் கட்டி கிட்டியே தான் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட்யூ பேபி போகிறதுக்குள்ள அது என்ன டெஸ்ட்யூ பேபிலேயே வளருதா, ஸோ டெஸ்ட்யூ பேபி கவுன்சிலிங் கிளாஸு. ஸோ டெஸ்ட்யூ பேபி கவுன்சிலிங் கிளாஸ் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன உபகரணங்கள் வேணும், எப்படி பண்ணுறோம், எப்படி முட்டை வருது அதை பற்றி சொல்லுவேன். ஓகேயா, சீ யூ நெக்ஸ்ட் டைம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாயின் மடியில் வாயிலாக உங்களுக்கு சோதனை குழாய் குழந்தை பற்றி இப்போ பேசின்ட்ருக்கேன். லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட்ஸு, கிருமி நொடிக்கிற மாத்திரை சாப்பிடணும், எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு பார்க்கணும், கணவனுக்கு உயிரணுக்கள் இருக்கான்னு பார்க்கணும், மரபியல் ஜெனட்டிக் டெஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். பிளட் குரூப் அண்ட் ஆர்எச் டைப்பிங் பார்க்கணும், அதெல்லாம் சொன்னேன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து
எப்படி சாதாரணமாக மாதத்துக்கு ஒரு முட்டை தான் ஒருத்தருக்கு வெளியில் வரும். அதுவும் பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸ்னு சொல்பவர்களுக்கு நிறைய முட்டை இருக்கும், முட்டையே வெளியில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். அதுக்கு கர்ப்பத்தட மாத்திரை மாதிரி ஒரு மாத்திரை வந்து மாதத்துக்கு 5வது நாள்லேருந்து 21st day மட்டும் சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதவிடாய் வந்த உடனே 2nd or 3rd day LH and FSH பண்ணணும். LH வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவோம். அது வந்து 5க்கு மேலே அந்த மாதிரி இருந்தால் கருமுட்டை நல்லா வராது, ஓரளவு நம்ம அசஸ் பண்ணி வச்சுப்போம். FSH 10க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு முட்டையே வராதுன்னு அர்த்தம். அதனால் FSH ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஓவரால் டவுன் ரெகுலேஷன் பண்ணுவோம். அதாவது கர்ப்பத்தில் மாத்திரை கொடுத்து 20வது நாளில் அந்த மேல் சென்டர் பிட்யூட்டரி வந்து டவுன் ரெகுலேஷன் பண்ணுவோம். அதாவது மொத்த சைக்கிளும் எங்களோட கையில் ஆர்டிஃபிஷியல் சைக்கிள். சாதாரணமாக நம்ம உடம்பு வந்து LH FSH உற்பத்தி ஆகிட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நிறைய வந்து இயற்கையாக முட்டை வர வைக்கும். பட் அதில் வந்து சரியாக கரெக்டாக வராது. அதனால் எங்களுக்கு கண்ட்ரோலில் எங்கள் கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து நம்பர் ஆஃப் முட்டை வர்றதுலேருந்து முட்டை முதிர்ந்து வெளியில் வர்றது மட்டும் நாங்கள் முட்டை எடுக்கிற அளவுக்கு எங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டவுன் ரெகுலேஷன் சொல்லிவிட்டு பிட்யூட்ரி ஹையர் சென்டரை வந்து செயலிழக்க செஞ்சிடுவோம். அதுக்கு நாங்கள் லாங் டேர்ம் சிங்கிள் இன்ஜெக்ஷன், அதர்வைஸ் தினம் இன்ஜெக்ஷன் 20வது நாள்லேருந்து போட ஆரம்பிப்போம். அதை போட்டு ஒரே ஊசியோ இல்லைன்னா பல ஊசியோ போட்டதும் மறு தீட்டு 2nd day பீரியட்ஸ் வந்த உடனே அன்றைக்கி லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் எவ்வளோ இருக்குது, அந்த முட்டை உற்பத்தி பண்ணுறச்சே உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் சத்து வரும், அது இவ்வளோக்குள்ளே 30க்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி உண்டு. அப்புறம் ப்ரொலாக்டின், அது ஹையாக இருந்தாலும் முட்டை வராது, அந்த லெவல் செக் பண்ணுவோம். LH FSH இந்த 4 டெஸ்ட்டும் day 2 நாங்கள் பண்ணிப்போம். அது வந்து அந்த கருவத்தோட தரம் செயல்பாடு எல்லாம் குறிக்கும், நல்லா வருமா வராதுன்னு. அதே சமயம் முதலியே வறட்சியே ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் ஒன்று பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ ரிசர்வ் முட்டை இருக்குது, முட்டை சரியாக வருமா வராதா, நார்மலி 1 to 7 இருந்தால் எல்லாம் சரியாக ஆகும்னு அர்த்தம். உணவு கீழே இருந்தால் முட்டை அவ்வளோவா வராது, புவர் ரெஸ்பாண்டர்னு அர்த்தம். 7க்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்னு அர்த்தம், அதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ அந்த லெவல் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அந்த பேஷண்ட் பற்றி அவளோட வாட்டர் சைக்கிள் பற்றி கருவத்தோட முட்டை தரத்தை பற்றி கருவன் உரிய நாட்களை பற்றி நாங்கள் முதலையே தெரிஞ்சு வச்சுப்போம். இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்போ தான் நாங்கள் சொல்ல முடியும் எப்படி ப்ரோக்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டேன்னா. இதில் வந்து நிறையா பணம் தேவைப்படுது. ஏன் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பீரியட் இந்த 2nd, 3rd day, 3rd day நாங்கள் வந்து கருவகத்தை ஊக்குவிக்கிற ஊசியாக ஆரம்பிப்போம். நம்ம உடம்புல இயற்கையாகவே கருவகம் மேலே உள்ள சென்ட்ரல் பிட்யூட்ரி ஆன்ட்ரிபிட்ரி அது பண்ணக்கூடிய மருந்தை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக வெளியில் உற்பத்தி பண்ணி ஊசி மூலம் அதை உங்களுக்கு நாங்கள் செலுத்துவோம். ஸோ விசே ரீகாம்பினா ரொம்ப மின் காலத்தில் இருந்தால் அந்த லேடிஸு நன்ஸு மாதுடாய் நின்ன பெண்மணி சுத்தமான லேடிஸ்னால் நன்ஸு தான், நன்னரில் போய் வெளியூரில் அவளோட யூரினை கலெக்ட் பண்ணி அதில் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் LH ஹார்மோன்லாம் நிறைய இருந்தது, அதை வந்து ரிஃபைன் பண்ணாங்க. பட் அதில் வந்து கொஞ்சம் கெட்ட சத்தம் கூட இருந்ததுனால இப்போது மேற்கொண்ட விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த LH FSH-ஐ தனிப்பட்ட முறையில் FHS ஸ்பெஷலி அந்த கருமுட்டையை வளர வைக்கிற மருந்தை லேப்லேயே உற்பத்தி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் ரீகாம்பினன்ட் FSH-ன்னு பேர். அதை யூஸ் பண்ணினா எந்த அசுத்தமாக யூரினில் இருக்கிற ஒன்றுமே அதில் கிடையாது, 100க்கு 100 ரொம்ப நல்ல பியூராக இருக்கும்னு அர்த்தம். அதை ஆரம்பித்து கருமுட்டை வளர்ந்துட்டு வரைச்சே கூட எல்லாச்சையும் சேர்த்து முட்டையை வந்து 9வது நாள்லேருந்து நாங்கள் அந்த ஒலி அலை கதிர் வழியாக முட்டை வளர்ச்சியை வந்து கண்காணிப்போம். ஸோ அது வந்து சின்னதுலேருந்து பெருசு வளர வளர நாங்கள் டெய்லி இன்ஜெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியும் ஒரே அளவு சரியாக இருக்குங்கிற மாதிரி போடுவோம். ஸோ முட்டையோட லைஃப் ஸ்பேன் அது வளர ஆரம்பிச்சது நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது பழுத்த பழுத்த பறிக்கிற மாதிரி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு 5லேருந்து 7 நாள்க்குள்ளே இருக்கணும். பெஸ்ட் இஸ் 5 to 6 days, 7 days ஐடியல். அந்த சமயத்தில் வந்தால் நன்றாக முத்தின கருமுட்டை வரக்கூடிய சான்ஸ் ஜாஸ்தி. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்ஜெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த முட்டை 1.7, 1.8 வர சமயத்தில் ஒரு 1.8 and 1.8 வர சமயத்தில் 2, 3, 2 கருவத்துலேயும் முதிர்ந்துருக்கணும். அப்போ HCG ஒரு ஊசி, அதாவது முட்டையை வந்து கரெக்டாக அது போட்ட
34-36 ஹவர்ஸில் முட்டை வெளியில் வந்துடும் தெரியும். அந்த ஊசியை நாங்கள் டைம் பண்ணி அந்த மணிக்கணக்கை கால்குலேட் பண்ணி எங்களோட கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மத்தியானம் 2-3 ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுப்போம். ஸோ அந்த சருகேட் ஹெச்சிஜின்னு சொல்லுவோம், அதை நாங்கள் ஏர்லி மார்னிங் 2-3 இப்படி போடுவோம். ஸோ அந்த 2:00 நாங்கள் ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி. அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், நெக்ஸ்ட் டே கிளம்புற வெறும் லைட் வயிறு ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடாமல் மத்தியானம் 1 மணிக்கு நாங்கள் டெஸ்ட் பேபி மையத்துக்கு கொண்டு வந்து அப்போ மயக்கம் கொடுத்து யோனி குழாய் வரியாக அதெல்லாம் சுத்தம் பண்ணி மெழுக்கி விட சுத்தம் பண்ணி அல்ட்ராசவுண்ட் மிஷின் ட்ரான்ஸ் வெஜனல் ப்ரோப் சொல்லுவோம், அதில் ஒரு ஊசி வச்சுருப்போம். அதை வச்சு அல்ட்ராசவுண்ட் மிஷின் வழியாக கருமுட்டியை கண்காணித்து அது வழியாக அந்த எய்ம் பண்ணி அந்த ஃபாலிக்கில் ஆஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த இடத்துல வந்து ஃபார்மலின்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கருமுட்டை எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவ், இறந்துடும். ஸோ அதுக்கு பர்டிகுலரி ஒரு கெமிக்கல் உண்டு, அதுக்கு நாங்கள் மில்லிக்கி வாட்டர் சுத்தமான வாட்டரால் எல்லாத்தையும் துடைச்சி வச்சுருப்போம். அண்ட் ஏர் கண்டிஷன் போட மாட்டோம், நம்ம உடம்பு சூடு அந்த ரூமில் இருக்கணும். அதுக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த கருமுட்டையை சுற்றி என்ன திரவம் இருக்கோ, ஃபாலிக்கில் ஃப்ளூயிட் என்ன அதில் கெமிக்கல் இருக்கோ, அதை நாங்கள் வெளியில் உற்பத்தி பண்ணி இல்லைனா கடையில் வாங்கி வச்சுருப்போம். அதே உஷ்ண பெட்டியில் நம்ம வயிற்றில் என்ன கருமில வாயோ ஆக்சிஜனோ நைட்ரஜனோ இருக்கோ அதே உஷ்ண பெட்டியில் வச்சு ஃபோர்வெல் டிஷ்னு அதுக்குள்ளே அந்த கல்ச்சர் மீடியத்தை போட்டு வாழ்க்கை காக்கும் அந்த திரவத்தை போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேபியில் நாங்கள் அந்த ஃபாலிக்கில் ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து உடனே அந்த சீதோஷன்ஸில் மாறாமல் டெம்பரேச்சர் மாறாமல் அது உடனே பக்கத்து ரூமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். அந்த ஃப்ளூயிடை ஒரு பெட்ரி டிஷ்ஷில் கொட்டி அந்த நுண்ணோக்கி கருவியில் மைக்ரோஸ்கோப் வழியாக அதை பார்த்து, ஏன்னா அது வந்து 100 microns, கண்ணுக்கு சாதாரணமாக பார்த்தா தெரியாது, ஒரு ஜெல்லி மாதிரி தெரியும். அதை முட்டையான்னு பார்த்து அதை எடுத்து அதை ஃபோர்வெல் டிஷ்ஷில் போட்டு உடனே அதெல்லாம் இப்படி இப்படி நடக்கும் வேகமாக, ஏன்னா அது உஷ்ணம் குறையக்கூடாது, உஷ்ணம் கூடக்கூடாது, கெமிக்கல்ஸ் எதுவும் வாசனை அதுக்கு படக்கூடாது, அந்த க்ளவுல உள்ள பவுடர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நாங்கள் பேப்பர் க்ளவுஸ் மாதிரி பிளாஸ்டிக் க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், பவுடர் இருக்காது, யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவோம். எல்லாமே டிஸ்போசபிள், எதுவுமே நாங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் நாங்கள் ரீசைக்கிள் பண்ணும்போது இப்போது எல்லாம் அவைலபிள், அப்போ எதுவுமே இல்லை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் வாஷ் பண்ணி திருப்பியும் சுத்தம் பண்ணி பெரிய ப்ரொசீஜர். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி குப்பையில் போட்டுருவோம், யூஸ் பண்ணி குப்பை உடனே நெக்ஸ்ட் பேட்ச் ரெடியாக இருக்கும். ஃபோன் பண்ணால் உடனே வாசலுக்கு வந்துடும், முன்ன அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதை வந்து போட்டுட்டு அதை இன்குபேட்டரில் வச்சு அது ஒரு 1-2 hours கழிச்சு அதோட உயிரணுக்கள் போட்டு இப்போ இக்ஸின்னு பண்ணுறோம். உயிரணுக்கள் அசைவு குறையிலாக இருந்தால் கடைந்து எடுத்த உயிரணுக்களை ஏற்கனவே கருமில வாயு பெட்டியில் வச்சுருப்போம். அதை முட்டையோட ஹைலிரோண்டிடேஸ் ஒன்று போட்டு அதை சுற்றி விட அது புசு புசு புசுன்னு இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு முட்டையை மட்டும் எடுத்து அதை சுற்றி உள்ள கியூமுலஸ் செல்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அப்புறம் முட்டையை அந்த உயிரணுக்களை வந்து கடைந்து எடுத்ததில் அதில் சிலதை எடுத்து போட்டு அது வேகமாக போகிறது அசைவு குறைச்சலாக அதில் வந்து சொல்யூஷன் போட்டு அந்த வாழை உடச்சிட்டு ஒரு முட்டைக்கு ஒரு உயிரணுக்கள்னு சொல்லி இக்ஸி மூலம் இப்போ குத்துறது தான் ரொம்ப பாப்புலர் மெத்தட். முன்ன வந்து முட்டையும் உயிரணுக்களும் சேர்ந்து போட்டுட்டு மறுநாள் 16-18 hours வந்து அந்த தோலை உடச்சி இணைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு மீறி நாங்களே ஒரு முட்டைக்கு ஒரு உயிரணுக்கள்னு குத்தி இக்ஸி மூலம் அது மொட்டை முட்டையாக தான் இருக்கும். ஸோ நேராக அது மைக்ரோஸ்கோப்பில் மறுநாள் பார்த்தாலே அதில் வந்து இணைந்திருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். அது வந்து மறுநாள் 16-18 hours இணைந்திருக்கான்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 24 hours 2-4 cells தெரியும். அதுக்கு நெக்ஸ்ட்டு 16 cells to 25 cells அப்படி தெரியும். அதுக்கு நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் முருளான முழுகின மாதிரி இருக்கும். 5th day வந்து பிளாஸ்டோசிஸ்ட், அதில் வந்து வெளியில் ட்ரோஃபெக்டோடோம் செல்ஸு நடுவில் குழந்தை பண்ணுற எண்டோடோம் எட்டோடோம் மீசோடோம்னு ஒரு சின்ன ஒரு கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் நல்லா இருந்தால் நல்ல முட்டைன்னு தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற முட்டை 100 முட்டை எடுத்தால் அதில் 20-40 முட்டை மட்டும்தான் குழந்தை பண்ணக்கூடிய சக்தி உள்ள முட்டையாக இருக்கும். அதனால் எல்லா முட்டையும் குழந்தை பண்ணுன்னு கிடையாது. நம்ம போலி பல விஷயங்கள் வாங்குற மாதிரி அதுலேயும் போலி முட்டை, குழந்தை பண்ணாத முட்டை, டம்மி முட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும். இயற்கையும் அவ்வளோ சுத்தம் பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் இருந்தாலும் உங்களுக்கு 90% நாங்கள் குத்துறதுனால ஒரு முட்டைக்கு ஒரு உயிரணுக்கள்னு குத்துறதுனால அது வந்து 100க்கு 100 95-90% மட்டும் அது ஜனிச்சிருக்கும். ஜனிச்சு அது எந்த மாதிரி மல்டிப்ளை ஆகுது எப்படி இருக்குது எல்லாமே அழகாக இருந்தால் கூட எது குழந்தை பண்ணும் எது குழந்தை பண்ணாதுன்னு தெரியாது.
அது தெரியுனா நாங்கள் எம்பிரியோ பயோப்சி பண்ணணும். இது நார்மல் குழந்தையா, இது வாழ்க்கைக்கு உவாத குழந்தையா, அந்த மாதிரி நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆனால் எல்லாருமே எம்பிரியோ பயோப்சி பண்ணுறது இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எல்லாருக்கும் பண்ண முடியாது. ரொம்ப அபார்ஷன்ஸ் ஆனவங்களுக்கு, வியாதி உள்ளவங்களுக்கு, அவங்களுக்குலாம் எம்பிரியோ பயோப்சி பண்ணுவோம். இப்போ இந்த முட்டை வந்து ஜனிச்சிருச்சு, இப்போ எப்படி திருப்பியும் கர்ப்பையில் செலுத்துறது? ஓகே, அதை வந்து அடுத்த தடவை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் டைம். வேந்தன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு சோதனை குழாய் குழந்தை பற்றி விவரமாக எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்னது எப்படி ஊசி போடுறோம், எதுக்காக ஊசி போடுறோம், என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணணும், எப்படி அந்த கருமுட்டையை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் அதை என்ன நடக்கிறது லேபரேட்டரியில், அதை எப்படி நாங்கள் எடுத்து சிதோஷண சூழ்நிலை பிரகாரம் எப்படி கருமையில் பெட்டி வாயில் வைக்கிறோம், அதெல்லாம் சொன்னேன். அது வந்ததும் முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், ஐந்தாவது நாள் மட்டும் உனக்கு விளக்கமாக சொன்னேன். ஸோ எப்போ இந்த இணைந்த கருமுட்டையை எப்போ உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம்? மீன் காலத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு இணைந்து இணையத்துக்கு முன்னாலேயே நாங்கள் கறி குழாயில் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பேர் கிஃப்ட்ன்னு பேர், கேமேட் இன்ட்ராஃபிலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். அது வந்து மயக்கம் கொடுத்து தொப்புள் வழியாக ஊசி போட்டு அந்த இந்த ஃபெலோப்பியன் டியூபை கையில் பிடிச்சி ஒரு ஃபோர்சஸ் வழியாக அதுக்குள்ளே கருமுட்டையும் உயிரணுக்களும் சேர்த்து அப்படி போட்டுருந்தோம். பட் அது வந்து கரிணை குழாய் நன்றாக உள்ள பேர்களுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். இப்போ இந்த மயக்கம் கொடுத்து தொப்புள் ஊசி போடுறது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கருமுட்டையை கர்ப்பப்பையில் மட்டும்தான் செலுத்துகிறோம். பல விதமாக கர்ப்பப்பையில் முட்டையை செலுத்த முடியும். பட் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நாங்கள் இவ்வளோ வருஷமாக ரெண்டாவது நாள் தான் அதை போட்டுட்ருந்தோம். அதாவது இட்வி 2-4 செல் ஸ்டேஜ். அதில் வந்து ப்ரெக்னென்சி சான்ஸ் வந்து 20-30%, 20%, 25% அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணாவது நாள் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சர் மீடியம் கிடைக்க ஆரம்பிச்சிது. வாங்கிறதுக்கு பல பேர் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. அதனால் எக்ஸ்டெண்டட் கல்ச்சர் மீடியம் சொல்லி மூணாவது நாள் மட்டும் உள்ளற வச்சு அதை கர்ப்பப்பையில் செலுத்துறதுல அந்த 25-30% கொஞ்சம் 35% தான் மாறிச்சு. இப்போ பிளாஸ்டோசிஸ், அதாவது 5-6 நாளுக்கு மேலே வெளியில் வைக்க முடியாத நிலைமை. ஏன்னா அது குழந்தையே ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் நாங்கள் 5வது நாள் அல்லது 6வது நாள் அளவுக்கு எக்ஸ்டெண்டட் கல்ச்சர் மீடியம் உபயோகிக்க ஆரம்பித்து பிடி பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, 5 முட்டையை ஃபர்டிலைஸ் ஆனது இருந்தால் 2 மட்டும் நல்ல பெஸ்ட்டு எக்ஸிட் கிளியராக உள்ள எக்ஸை 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி அப்படியே விட்டுட்டு அது பிடி ஆர் பிளாஸ்டோசிஸ்ட் வளர்ந்ததுன்னா அதை வந்து நாங்கள் 5th டே or 6th டே பிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் உங்களுக்கு 50% ப்ரெக்னென்சி வரத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தியாச்சு. அந்த 5வது நாள் வளர வேண்டி வரலைன்னா அந்த தரம் குறைந்தது, இது கருமுட்டை பண்ண முடியாத அளவில் இருக்குது, அந்த மாதிரி நமக்கு ஒரு உண்மை விளங்கும். ஸோ சீக்வென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஈடி அண்ட் பிடி பல யூனிட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். 2 ட்ரான்ஸ்ஃபராக, 3 ட்ரான்ஸ்ஃபராக, 5 ட்ரான்ஸ்ஃபராக. இப்போ சீக்வென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் 3 and 5 பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து 3 and 5 பண்ணுறோம். பட் உங்களுக்கு பிடி வரலைன்னா தரம் குறைந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த எம்ப்ரியோஸ் வந்து சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து லோன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? அதனால் இட்ஸ் எனிவே லக்கு. ஏன்னா 100 எக்கில் 30-40 தான் குழந்தையே பண்ணும், 10-20 சொல்லுவோம். ஸோ இது குழந்தை பண்ணக்கூடிய எம்ப்ரியோவாக என்னன்னு தெரியாது. அதனால் பலவித காரணங்கள் ப்ரெக்னென்சி வரலன்னா இருக்குது. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்கு மயக்கங்களே கொடுக்காம தான் நாங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்புறம் அந்த ப்ரெக்னென்சி காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் சத்து நிறைய கொடுப்போம். இன்ஜெக்ஷன் HCG கொடுப்போம், நான் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்போம், வாய் வழியாக கொடுப்போம், ஊசி வழியாக கொடுப்போம், எண்ணுக்குழியால் வைக்கிற மாதிரி கொடுப்போம். அது மாதிரி பல விதத்தில் பல டோசஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளினிக் ஒவ்வொரு மாதிரி பண்ணும். அப்புறம் இது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவோம். ஒரு 48 hours ஆர் 24 hours பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அப்புறம் எழுந்து நடமாடி சாதாரணமாக இருக்கலாம். அது பண்ணி ஒரு வாரம் கழிச்சு 27 days or 28 days நாங்கள் பீட்டா HCG ரத்த பரிசோதனை பண்ணுவோம். ரத்த பரிசோதனை 10க்கு மேலே இருந்தாலே எங்கேயப்படி 40-400 மட்டும் இருக்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னா கர்ப்பம், அந்த லேடி கர்ப்பவதியாக இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, மறுநாளைக்கு மறுநாள்
ஆல்டர்னேட்டிவ் திருப்பியும் நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி அது டபுள் லென்த் ஆச்சுன்னா கர்ப்பம் வந்து நல்லா வளருதுன்னு அர்த்தம். அப்புறம் 38வது நாள் நாங்கள் ஸ்கேன் வழியாக கர்ப்பம் கர்ப்பப்பைக்குள் பதிஞ்சு இருக்கிறதான்னு பார்ப்போம். அண்ட் 41st day or 45th day துடிப்பு வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு வந்தால் தான் குழந்தையை நல்லா பிடித்து கொண்டு வளருதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா பல காம்ப்ளிகேஷன் ஆயிருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. மிஸ்ட் அபார்ஷன் ஆகலாம், கரு சிதைவாகலாம், கர்ப்பை வாய் லூஸாக இருக்கலாம், குறை பிரசவாகலாம், பனிக்கூடம் உடையலாம். அது மாதிரி வாழ்க்கைக்கு ஒவ்வொரு குழந்தை அப்டாமல் பேபி இருக்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சோதனை குழாய் குழந்தை ஏன் இவ்வளோ ஜாஸ்தி விலை ஜாஸ்தி நீங்களாம் நினைக்கிறீங்களா? ஏன் இது லட்சத்தில் போகிறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதை படிக்க வந்து டாக்டருங்க நிறையா செலவு பண்ணுறாங்க. இது பண்ணுறதுக்கு பல உபகரணங்கள் தேவைப்படுறது. லைக் விசே கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டர், கரிமலை வாய், ஆக்சிஜன், நைட்ரஜன் அதெல்லாம் சேர்ந்து பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கணும். அது வந்து 24 hours ஓடிண்டே இருக்கும். அங்கே ஒரு அல்லாம் எதுவாக நின்று போச்சுன்னா எல்லாமே போச்சு. இப்போ நான் மட்டும் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு சப்ஸ்டியூட் இருக்கணும். நான் எங்கேயாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் அந்த சோதனை குழாய் மையம் வந்து நிறுத்தவே முடியாது. எப்போதுமே அந்த உஷ்ண பெட்டிலாம் எம்பிரியோஸ் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஸ்டிமுலேட் படித்து அது எப்போனாலும் கரு முட்டை வருது. நாங்கள் டைமிங் படித்து